ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டென் டாபிக்ஸ். எல்லாமே என்ன பார்க்க போகிறோம்னா, சூரி சார் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாத்த செட்டில் வந்து பேசியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரெண்டி சார் கூட. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரெண்டி சார் சொன்னாலே ஒரு பெரிய ஐகான். ஸோ அந்த மாதிரி எந்த ஆக்டராக இருந்தாலும் சூரி சூப்பர் ஸ்டார் ரெண்டி சார் ஒரு டைம் மீட் பண்ணணும், அவர்கிட்ட கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பயங்கரமாக இருப்பாங்க. அந்த மாதிரி சூரி சாரும் பார்த்தீங்கன்னா தீவிரமான ரஜினி ரசிகர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சூப்பர் ஸ்டார் ரெண்டி சார்ட்ட போய் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா, அவர் கண்டிப்பாக என்னோட அந்த சிவகார்த்தியன் சூரி காம்போ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வில்லேஜ் பேஸ்டு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் சார் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த காம்போ, அந்த சிவகார்த்தியன் சார் சூரி காம்போலாம் பயங்கரமாக இருக்குது, அசத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரெண்டு சார் வந்து புகழ்ந்து தெரியிருக்காரு சூரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டில் வந்து தெரியுது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பர் ஸ்டாரை பார்க்கும்போது சின்ன வயசுக்கு மெமரிஸ், அதாவது நம்ம சின்ன வயசில் வந்து சூப்பர் ஸ்டார் ரெண்டு சார் படம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி வந்து சூரி சார் வந்து அவரோட மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காரு. அப்படி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தளபதி படம் வந்து ரொம்ப ஃபேவரட். தளபதி படம் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோலாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஷர்ட்லாம் போட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் தேட்டரில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருக்காரு, கத்தி கத்தி என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன் பாய் தான் அந்த சூரி சார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருதுங்க. பிகாஸ் எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரெண்டு சார் ஃபேன்ஸ்னு ஒரு மொமெண்ட் இருக்கும், ஏதாச்சும் ஒரு படத்தில் கண்டிப்பாக மொமெண்ட் இருக்கும், சில பேர் பாஷாவாக இருக்கும், சில பேர் படையப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது சூரிய சார் அவரோட மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா சூரி சாரும் மீண்டும் வந்து அண்ணாத்தில் வந்து அந்த படத்தோட காம்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரஜினி சூரி காம்போ வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாத்த படத்தோட டீம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சிவகார்த்திகேயன் சார் நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க, சூரி சார் கூட நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், அதாவது வருத்தப்பட வாலிப சங்கம் அது முன்னாடி படம்லாம் செம்மையாக பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி காம்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அண்ணாத்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருதுங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதுக்கு கீழே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.